பிலிப்பியர் 4 அதிகாரம் 2 வசனம் முதல் 23 வசனம் வரை வாசிக்கலாம். கர்த்தருக்குள் ஒரே சிந்தையா இருக்க ஏயோதிக்கியாளுக்கும் சிந்திகையாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன். அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியா இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் கிளேமென்தோடும் மற்ற என்னுடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக, கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தியுள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனமலர்ந்தபடியினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்படி செய்ய எண்ணம் கொண்டிருந்தீர்கள், சமயம் மாத்திரம் உங்களுக்கு நேரிடவில்லை. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூரணமடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. ஆகிலும் நீங்கள் என் உபத்திரவத்தில் என்னோட உடன்பட்டது நலமாயிருக்கிறது. மேலும் பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மக்கதோனியாவிலிருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதே அல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நான் தெசலோனிக்கையில் இருந்த போதும் என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் இரண்டொரு தரம் அனுப்பினீர்கள். உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன். எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாப்ராத்தீத்துவின் கையிலே வரப்பற்றி கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நம்முடைய பிதாவாகிய தேவனானவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் யாவருக்கும் வாழ்த்துதல் சொல்லுங்கள். என்னோடு இருக்கிற சகோதரர்கள் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். பரிசுத்தவான்கள் அனைவரும், விசேஷமாக ராயனுடைய அரண்மனையில் உள்ளவர்களும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே பிலிப்பியர் 4 அதிகாரத்தை நாம் தியானிக்கப் போகிறோம். பிலிப்பியர் என்று சொன்னாலே இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், அநேக முறை சந்தோஷமாயிருங்கள், நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் மறுபடியும் உங்களுக்கு எழுதுகிறேன் என்று சொல்லி பவுல் அடிக்கடி இந்த வார்த்தையை இந்த இடத்திலே உபயோகப்படுத்துகிறார், அவர்களை உற்சாகப்படுத்துகிறார். இன்றைக்கு நம்மிடத்திலும் பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைகளின் மூலமாக நம்மை உற்சாகப்படுத்துகிறார். ஏற்கனவே இந்த பிலிப்பியர் 4 அதிகாரத்தை பற்றி பாஸ்டர் நமக்கு எடுத்திருக்கிறார்கள். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி என்று சொல்லி அதை நீங்கள் கேட்டு பாருங்கள். அது உங்களுக்கு மிகவும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் திரும்ப திரும்ப நாம் அதை கேட்கும் பொழுது நாம் கர்த்தருக்குள் நாம் மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்கிறோம். இந்த வார்த்தைகள் நம்மை பலப்படுத்துகிறது, நமக்கு அநேக அற்புதங்களுக்கு வழிவாசல்களை திறந்து கொடுக்கிறது, நமக்கு ஆரோக்கியத்திற்கு மருந்தாக இருக்கிறது. கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பது என்பது அநேக நேரங்களிலே எத்தனையோ வியாதிகளுக்கு மருந்தே இல்லாமல் ஜனங்கள் கஷ்டப்படுகிறார்கள். ஆனால் அவர்களிடத்திலே சென்று இந்த மகிழ்ச்சியை பற்றி நாம் சொல்லும் பொழுது அதுவே அவர்களுக்கு ஒரு பலனாய் மாறிவிடுகிறது. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதுதான் நமக்கு பலனாக இருக்கிறது என்று சொல்லி நாம் நெகேமியாவிலே வசனத்தை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருங்கள் என்று சொல்லி இங்கே பவுல் சொல்லுகிறார். எப்பொழுதும் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்லி இந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு எல்லாம் நன்றாக நடக்கிறது, இன்றைக்கு எல்லாமே நம்முடைய சூழ்நிலை எல்லாம் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது,
நமக்கு நல்ல சரீரத்தில் ஆரோக்கியம் இருக்கிறது, நம்முடைய வீட்டில் எந்த ஒரு குறைவும் இல்லை, நாம் விரும்பியதெல்லாம் நமக்கு கிடைத்துவிட்டது, அப்படி என்றால் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று அப்படி எழுதியிருக்கிறதா? இல்லை. பவுல் எழுதியிருக்கிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லி. அப்படி என்று சொன்னால் நாம் எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் எக்காலத்திலும், எப்படி தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவருடைய துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி, அரண்மனையில் இருந்தாலும் ஸ்தோத்தரிப்பேன், நான் வனாந்தரத்திலே விரட்டி விடப்பட்டாலும் நான் அப்பொழுதும் நான் கர்த்தரை துதிப்பேன், நான் மகனால் துரத்தி விடப்பட்டாலும் நான் துதிப்பேன், நான் குகைக்குள்ளே ஒளிந்திருந்தாலும் நான் துதிப்பேன் என்று சொல்லி, பழைய ஏற்பாட்டின் பக்தனே இவ்வளவு ஒரு தேவனை துதித்து பாடி ஆராதித்து மகிழ்ந்திருந்தார் என்று சொன்னால், நாம் இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக இருக்கிறோம். நாம் அவருக்குள்ளாக நாம் எப்படி மகிழ்ந்திருக்க வேண்டும், எப்படி மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் நாம் இந்த அதிகாரத்தில் நாம் பவுல் நமக்கு மறுபடி அந்த பிலிப்பியருக்கு எழுதினது போல நமக்கும் அது இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். சந்தோஷமாயிருப்பதற்காக இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் உலகத்திலே ஜனங்கள் எல்லாரும் ஒன்றாய் கூடி விருந்து புசிக்கிறார்கள், குடிக்கிறார்கள், மகிழ்கிறார்கள், ஆடுகிறார்கள், பாடுகிறார்கள், இதெல்லாம் அவர்கள் நினைக்கிறார்கள் நமக்கு ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வரும். இப்படி நாம் செய்கிறதினால் நாம் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறோம் என்று சொல்லி, ஆனால் அது வெளிப்பிரகாரமாக வருகிற ஒரு மகிழ்ச்சி, அந்த வெளிப்பிரகாரமாக தோன்றுகிற காரியங்கள் எல்லாமே பாருங்கள் அந்த இடத்திலே இருக்கும் பொழுதுதான். ஆனால் இந்த இடத்திலே பவுல் சொல்லுகிற காரியம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருங்கள் என்று சொல்லி, இந்த மகிழ்ச்சி நமக்குள்ளா கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த உலகத்திலே காண்கிறவைகள் எல்லாமே மாறிவிடும், எல்லாமே மாறும். நாம் பார்க்கிற வானம், பூமி, மனிதர்கள், சூழ்நிலைகள், அரசாங்கங்கள், ராஜ்யங்கள் எல்லாமே மாறிவிடுகிறது, எல்லாமே மாறும். இந்த உலகத்திலே நாம் பார்க்கிறோம் இப்பொழுது எல்லாமே ஒரு நம்பிக்கையற்ற ஒரு நிலைமையாக காணப்படுகிறது, இப்படி கொந்தளிப்பாக காணப்படுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஆனால் நாம் சந்தோஷமாக இருக்க முடியும். எப்படி இயேசு கிறிஸ்து அப்படியே அங்கு ஸ்ரீஷர்களோடு கூட அந்த படகில் அவர் யாத்திரை செய்யும் பொழுது அங்கே படகு அலைகிறது, காற்றும் கடலும் அங்கு கொந்தளிக்கிறது, அந்த சூழ்நிலையிலும் அவர் அமைதியாக இருந்தார். ஏனென்று சொன்னால் அவருக்குள்ளாக சமாதானம் இருந்தது, சமாதான பிரபுவாக அவர் இருந்தார், அவர் பரிபூர்ணமானவராக இருந்தார். இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்குள்ளும் அந்த சமாதானம் இருக்கிறது. நாம் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட நம் ஒவ்வொருவரும், புது சிருஷ்டிகளான நம் ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த சந்தோஷம், அந்த சமாதானம் உண்டாயிருக்கிறது. அந்த ஊற்று நமக்குள்ளாக இருக்கிறது, அந்த ஊற்று நமக்குள் இருக்கிறது. சமாதானத்தின் ஊற்று இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறது, ஆனந்தத்தின் ஊற்று இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறது, ஞானத்தின் ஊற்று இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறது. இந்த உலகத்திலே மனிதர்கள் என்னதான் பலவிதமான சந்தோஷத்திற்காக பலவித யுக்திகளை தேடுகிறார்கள், இப்படியெல்லாம் நாம் நடந்து கொண்டால் நாம் சந்தோஷமாக இருக்கலாம் என்று சொல்லி, இன்றைக்கு எத்தனை தத்துவங்கள், எத்தனை ஜனங்கள் அப்படியே தங்களுடைய சுயத்தினால் தத்துவங்களை எழுதுகிறார்கள், இப்படியெல்லாம் இருந்தால் நாம் வாழ்க்கையிலே ஆனந்தமாக இருக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஆனால் அது எல்லாமே நமக்கு இன்னும் வேதனையை தான் கொண்டு வரும். ஆனால் நாம் கிறிஸ்துவுக்குள் மகிழ்ந்திருக்க முடியும், அதுதான் நமக்கு நிலையானது. ஏனென்றால் நம்முடைய கர்த்தர் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். வானம் பூமி மாறும், சூழ்நிலைகள் மாறும், ஆனால் அவர் மாறாதவர். எனவே நாம் அவரோடு கூட உள்ள அந்த உறவிலே நாம் நிலைத்திருக்கும் பொழுது, நாம் இணைந்திருக்கும் பொழுது நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். நாம் இன்றைக்கு அவரோடு கூட இணைக்கப்பட்டு விட்டோம், நாம் அந்த இணை நாம் அவருக்குள் வந்துவிட்டோம். நாம் முதலாவது ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நாம் தூரமாயிருந்தோம், அந்நியராயிருந்தோம். ஆனால் இப்பொழுது பாருங்கள், நாம் அவருக்குள்ளாக வந்துவிட்டோம். இப்பொழுது நாமும் அவரும் ஒன்றாய் இணைந்து விட்டோம். நமக்குள்ளே அவருடைய ராஜ்யம் வந்துவிட்டது. எப்படி நாம் ரோமர் 14:17 நாம் பார்க்கிறோம், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டான சந்தோஷமாயிருக்கிறது. அப்படி என்றால் பாருங்கள், இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறார். தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. நம்முடைய இருதயத்திலே தேவ ஆவியானவர் ஊற்றப்பட்டிருக்கிறார். நமக்குள்ளாக அந்த ஜீவ ஊற்று இருக்கிறது. அந்த ஜீவ ஊற்று இன்றைக்கு நம்முடைய மனதிலே, நம்முடைய இருதயத்திலே அது பாய விடாமல் நம்முடைய இருதயம் தீமையினால் நிறைந்து காணப்படுகிறது. அதனால்தான் சோர்வு, அந்த சிந்தனை மண்டலங்களை சத்துரு அரண்களை கட்டி வைத்திருக்கிறான், சத்தியத்திற்கு விரோதமான பொய்யை கட்டி வைத்திருக்கிறான்.
நாம் நினைக்கலாம், எப்படி சத்ரு நம்முடைய மனதிற்குள்ளே அரண்களை கட்ட முடியும் என்று சொல்லி அவன் அப்படியே தேவையில்லாத நினைவுகளை நமக்கு நேராக ஒவ்வொரு நாளும் ஏய்கிறான். சூழ்நிலையின் மூலமாக, மனிதர்களுடைய வார்த்தைகளின் மூலமாக சத்தியத்திற்கு விரோதமான காரியங்களை சொல்லும் பொழுது நாம் அதை அப்படியே நாம் கேட்க ஆரம்பிக்கிறோம். பிறகு நாம் அதை எண்ண தியானிக்க ஆரம்பிக்கிறோம். பிறகு அது நமக்குள்ளாக அவனுக்கு அது வழி, சத்ருவுக்கு வழி திறந்து கொடுக்கிறோம். பிறகு அவன் அரண்களை கட்டுகிறான். எனவே இந்த நாளிலே நம்முடைய சிந்தையை காத்து கொள்ள வேண்டும். எனவேதான் நீதிமொழிகள் நாம் பார்க்கிறோம், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். அந்த ஜீவ ஊற்று நமக்குள்ளாக இருக்கிறது. கிறிஸ்து நமக்குள்ளே மகிமையின் நம்பிக்கையாக இருக்கிறார். இன்றைக்கு உலக ஜனங்கள் நம்பிக்கையற்ற காரியங்களிலே நம்பிக்கையாக இருக்கிறார்கள், நிலையற்ற காரியங்களிலே நம்பிக்கையை வைக்கிறார்கள். ஆனால் நமக்கோ நம்பிக்கை இருக்கிறது. நமக்குள்ளாக இருக்கிற அந்த ஜீவ நதி அது ஒரு நாளும் வற்றாது. அது ஒரு நாளும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எந்த மாற்றங்களாக இருந்தாலும் சரி, அது மாறாது, அது வற்றாது. எனவே நாம் இன்றைக்கு நம்முடைய இருதயத்தை எதை எதிலே வைக்கிறோம்? நம்முடைய சிந்தனை எதினால் நிறைந்து காணப்படுகிறது? நம்முடைய சிந்தனை இன்றைக்கு மாம்ச சிந்தைகளினால் நாம் நிறைந்திருந்தால் அங்கே மரணம்தான். அங்கே ஒரு குழப்பங்களும் கூச்சல்களும் காணப்படுகிறது. நமக்குள்ளாக இருக்கிற அந்த சந்தோஷத்தை நாம் மறந்தவர்களாய் நம் துக்க முகத்தோடு நாம் இருக்கிறோம். ஆனால் தேவனுடைய சித்தம் அதுவல்ல. நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பதுதான் தேவ சித்தமாக இருக்கிறது. நாம் நினைக்கலாம், எப்படி நாம் சந்தோஷமாக இருக்க முடியும்? என்னுடைய பிரச்சனை இவ்வளவு பெரிதாக இருக்கிறதே, நான் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? எனக்கு இதெல்லாம் நடக்கவில்லையே, அவர்களுக்கெல்லாம் கிடைத்து விட்டதே, அதனால் தான் அவர்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறார்கள் சொல்லி மற்றவர்களை நாம் கம்பேர் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது நாம் துக்கமாக இருக்கிறோம். நாம் தேவனையே நாம் பார்க்க வேண்டும். நமக்குள்ளாக இருக்கிற அந்த ஊற்றை நாம் பார்க்கும் பொழுது நாம் மிகவும் மகிழ்ச்சியாக எந்த சூழ்நிலையிலும் நாம் இருக்கலாம். இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். இன்றைக்கு அந்த ஆனந்த தைலம் இன்றைக்கு நமக்குள்ளாக ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த ஆனந்த தைலம் வரும் ஒரு காயங்களிலே ஊற்றப்படும் பொழுது அங்கே காயங்கள் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து விடுகிறது. வியாதிகள் மாறுகிறது. அற்புதங்கள் நடக்கிறது. அற்புதத்தின் சாவியாக தான் இன்றைக்கு சந்தோஷம். இன்றைக்கு அந்த சாவியை தொலைத்தவர்களாக இன்றைக்கு நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அது இந்த இடத்திலே முக்கியமாக இவர் எழுதுகிறது உலக ஜனங்களுக்கு அல்ல, தேவ பிள்ளைகளுக்கு, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட விசுவாசிகளுக்கு பவுல் இதை எழுதுகிறார். நீங்கள் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார். அவர் பாருங்கள், அதை எழுதினவர் சூழ்நிலையும் அவருக்கு சாதகமாக இருந்ததா? இல்லை. அங்கே பவுல் எந்த இடத்திலிருந்து அதை எழுதுகிறார் தெரியுமா? அவருக்கு அங்கே சிறையிலே அவர் அடைக்கப்பட்டிருந்தார். அவர் மரண தண்டனையின் கைதியாக அந்த இடத்திலே அவர் அடைக்கப்பட்டிருந்தார். அவருக்கு மரணம் அங்கே நிச்சயிக்கப்பட்டிருந்தது. அவர் அந்த இடத்திலே கைகளும் கால்களும் கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலை. அந்த இடத்திலிருந்து அவர் இதை எழுதுகிறார், கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லி. அப்படி என்றால் நாம் இன்றைக்கு எவ்வளவு சந்தோஷமாய் இருக்க முடியும்? நம்முடைய பிரச்சனைகள் நமக்கு பெரிதாக நமக்கு இருக்கிறது. அதற்காக நம் துக்கத்தோடு நாம் இருந்தால் நம்முடைய பிரச்சனைகள் மாறிவிடுமா? மாறாது. அதற்கு பதிலாக நாம் சந்தோஷமாக இருக்கும் பொழுது பாருங்கள், எல்லா பிரச்சனைகளும் எல்லா மேடுகளும் சமபூமியாகும். எப்படிப்பட்ட சந்தோஷம்? நீங்களாகவே தானாகவே நான் பாடல்களை பாடிக்கொண்டு அப்படியல்ல, ஆவிக்குள் பரிசுத்த ஆவினால் உண்டாகும் சந்தோஷம், நம் ஆவினால் நிறைந்து வருகிற அந்த சந்தோஷம், நீதியும் சமாதானமும் அது நிறைந்து பரிசுத்த ஆவினால் உண்டாகுகிற அந்த சந்தோஷம் நமக்குள்ளாக இருந்தது பொங்கி வர வேண்டும். நம்முடைய சிந்தைகளில் அது நிரப்ப வேண்டும். நம்முடைய சிந்தை முழுவதும் ஆவிக்குரிய சிந்தையால் நிரம்பும் பொழுது அங்கே ஜீவனும் சமாதானம் உண்டாயிருக்கும். எனவேதான் பேதுரு சொல்கிறார், தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், ஏனென்றால் சத்ருவானவன் எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை சுற்றி வகை தேடி கெட்சிக்கிற சிங்கம் போல் அவன் சுற்றித் திரிகிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சத்ரு அப்படியே யாரை எப்படி சோர்வுக்குள்ளாக்கலாம், யாரை எப்படி நாம் கவலைக்குட்படுத்தலாம் என்று சொல்லி அவன் அலைகிறான். ஏனென்று சொன்னால் தேவ பிள்ளைகள், தேவ ஜனங்கள் நாம் மகிழ்ச்சியாக நாம் சந்தோஷமாக நாம் இருந்துவிட்டால் அவனுடைய சேனைக்குள்ளே மிகவும் கலக்கம் உண்டாகும், துக்கம் உண்டாகும், அங்கே ஒரு அமளி உண்டாகும். எனவேதான் அங்கே ஏற்கனவே அப்படிதான், அதில் இன்னும் அமளிகள் உண்டாகும், கொந்தளிப்புகள் உண்டாகும். எனவேதான் அவன் சுற்றி வகை தேடி திரிகிறான். அவன் வேறு யாரிட உலக ஜனங்களிடத்தில் அல்ல, அவன் தேவ பிள்ளைகளை சோர்வுக்குள்ளாக்குவதிலும் கவலைக்குட்படுத்துகிறதிலும் அவன் கண்ணோக்கமாயிருக்கிறான். எனவே அவன் ஒவ்வொரு நாளும் நமக்கு முன்பதாக நம்முடைய சிந்தனைகளிலே இப்படிப்பட்ட தீமையான எண்ணங்கள், கசப்புகள், வைராக்கியங்கள், மன்னிக்க முடியாத காரியங்கள், முறுமுறுப்புகள், இவைகளை எல்லாம் நம்முடைய சிந்தனையிலே கொண்டு வருகிறான். நான் அப்படியே ஒரு நமக்கு நன்மை செய்கிறது போல் அவன் சொல்லுவான், நாம் எழும்புவோம் காலையிலே, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று சொல்லி
கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே என்னுடைய பலனாயிருக்கிறது, நான் அப்படியே இருப்பேன் என்று சொல்லி நாம் ஒரு தீர்மானத்தோடு நாம் எழும்பும் பொழுது அப்படியே நமக்கு முன்பதாக இந்த பிரச்சனை இருக்கிறது, இந்த பிரச்சனை இருக்கிறதே, உனக்கு கவலை இல்லையா? அவர்களுக்கெல்லாம் இப்படி நடந்து விட்டதே, உனக்கு நடக்கவில்லையே, நீ ஏன் இப்படி ஒரு சந்தோஷமாயிருக்கிறாய்? இது எப்படி, நீ ஒரு அஜாக்கிரதையாயிருக்கிறாயே, உனக்கு இதை பற்றி ஒரு பொறுப்பு இல்லையா, உனக்கு ஒரு ஞானம் இல்லையா என்று சொல்லி அப்படியே உங்களுக்குள்ளாக அவன் மிகவும் நல்ல ஒரு சிந்தனைகளை போடுவது போல அப்படியே வரும். அதை நாம் ஏற்றுக்கொண்டால் அங்கு சத்ருவுக்கு நாம் இடம் கொடுக்கிறோம், அங்கே நாம் கவலைக்குள்ளாகி விடுகிறோம், அவ்வளவுதான், நாம் பலனற்றவர்களாகி விடுகிறோம். ஆனால் அதை உடனே நாம், அதற்கு தான் நாம் இந்த வாரத்தில் நாம் வசனம் பார்த்தோம், தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவு குரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையாக எழும்புகிற எல்லா எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படியவும் சிறைப்படுத்துகிறவர்களாகவும் இருக்கிறோம் என்று சொல்லி நாம் அதை உடனே அதை விரோதிக்க வேண்டும், அதை சிறைப்படுத்த வேண்டும். அப்படி நாம் செய்து விட்டால் நமக்குள்ளாக இருக்கிற சந்தோஷத்தை அவனால் திருட முடியாது. எனவே ஒவ்வொரு நாளும் நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நாம் கவலைப்படாமல், நாம் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லி இந்த இடத்துல பவுல் சொல்கிறார். நாம் அப்படி நாம் தெரியப்படுத்தும் பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தை ஆளுகை செய்யும். நாம் பாருங்கள், இந்த நாளிலே நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்று சொன்னால் நாம் மனிதர்களிடத்திலே நாம் ஓடி நாம் அங்கலாய்க்கிறோம், ஐயோ இவர்கள் எனக்கு நன்மை செய்து விடுவார்களா, இவர்கள் எனக்கு இவர்களிடத்தில் நான் சென்று சொன்னால் எனக்கு அற்புதம் நடந்து விடுமா, எனக்கு சமாதானம் கிடைக்குமா என்று சொல்லி ஜனங்கள் ஓடுகிறார்கள். ஆனால் இந்த இடத்திலே பவுல் சொல்கிறார், நீங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், நீங்கள் ஒவ்வொரு முறையும் நாம் அவருடைய சமூகத்திலே சென்று நாம் அவரையே நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். அப்படியென்றால் நமக்கும் அவருக்கும் உள்ளாக அந்த உறவு பாருங்கள், ஒவ்வொரு நிமிஷமும் நம்முடைய காரியங்களை உடனுக்குடன் நாம் அவருக்கு தெரியப்படுத்த வேண்டும். எப்படி நாம் பார்க்கிறோம் இந்த நாளிலே அப்படியே ஒரு வாட்ஸ்அப் வைத்திருக்கிறார்கள், உடனுக்குடன் செய்திகளை பரிமாறிக்கொள்கிறார்கள், அதே போல நமக்குள்ளாக ஆவியானவர் இருக்கிறார். அந்த ஆவியானவர் மூலமாக பரிசுத்தமான அந்த விசுவாசத்தின் மேல் நம்மை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற காத்திருங்கள் என்று சொல்லி யூதா புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது போல நம் ஒவ்வொரு நாளும் தேவனிடத்திலிருந்து நாம் சமாதானத்தையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். மனிதர்கள் காட்டுகிற இரக்கங்கள் அது நமக்கு ஒரு கண்ணியாகி விடுகிறது. ஒருவேளை நமக்கு நன்மை நாடுகிற நமக்கு உண்மையாக இருக்கிறவர்கள் கூட ஒரு குறிப்பிட்ட அளவுதான் அவர்களால் நமக்கு நன்மை செய்ய முடிகிறது. ஆனால் நம்முடைய தேவனோ அப்படியல்ல. எனவே நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய எதிர்பார்ப்பு தேவனையே நாம் சார்ந்திருக்க வேண்டும். அவரையே நாம் சார்ந்திருக்கும் பொழுது நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முடியும். நம்முடைய இருதயம் தேவ சமாதானத்தினால் நிரம்பி காணப்படும். ஆனால் மனிதர்களையோ சூழ்நிலையையோ நாம் எதிர்பார்க்கும் பொழுது அதையே நாம் சாரும் பொழுது அது எல்லாமே மாறிவிடுகிறது. இங்கே பவுல் பாருங்கள், அவர் அந்த கிருபையின் வெளிப்பாட்டை பெற்று அவர் அந்த தேவனுடைய அந்த பரிபூரண அந்த ஆனந்தத்தின் தைலத்தினால் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தபடியினால் அவர் எந்த சூழ்நிலையிலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டார். அவர் சிறையில் இருந்தாலும் சரி, அவர் சிங்காசனத்தில் இருந்தாலும் சரி, அவர் சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொண்டார். ஏனென்றால் அவருடைய சந்தோஷத்தின் அடிப்படை அஸ்திபாரம் சிறையோ சிங்காசனமோ அல்ல, சூழ்நிலை அல்ல, கிறிஸ்துதான் அவருடைய சந்தோஷத்தின் அஸ்திபாரமாக இருந்தார். எனவே பவுல் சந்தோஷமாயிருக்கிறார். அவர் ஊழியத்தின் பாதையிலும் கூட பாருங்கள், இந்த பகுதியில் அவர் சொல்லுகிறார், நான் வாழ்ந்திருக்கவும் கற்றுக்கொண்டேன், தாழ்ந்திருக்கவும் பட்டினியாயிருக்கவும் கற்றுக்கொண்டேன் என்று சொல்லி. ஏனென்றால் மனிதர்கள் அவர்களால் ஒரு வேலை செய்ய முடியும், ஒரு வேலை செய்யாமல் கூட இருக்கலாம், ஆனால் தேவனோ மாறாதவர். அவருடைய அன்பு மாறாத அன்பாக இருக்கிறது. அது ஒரு பரிசுத்தமான நித்திய அன்பாக இருக்கிறது. அந்த அன்பிலே நாம் நிலைத்திருக்கும் பொழுது, அந்த அன்பின் உறவிலே நாம் நிலைத்திருக்கும் பொழுது, நாம் அவரையே நோக்கி நாம் ஜெபித்து அவரோடு கூட உள்ள உறவிலே நாம் நிலைத்திருக்கும் பொழுது பாருங்கள், நாம் சந்தோஷமாக இருக்க முடியும். நம் பழைய ஏற்பாட்டிலே கூட நாம் பார்க்கிறோம், அன்னாள் என்ற அந்த சகோதரி அவர்கள் பிள்ளை இல்லாமல் மலடியாக இருக்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் தன்னுடைய அந்த உறவுக்காரர்களால் அவர்கள் துக்கங்களையும் கஷ்டங்களையும் நிந்தைகளையும் அனுபவிக்கும் பொழுது அந்த சபை அந்த ஆலயத்திலே வந்து அவர்கள் கண்ணீரோடு அந்த இடத்திலே துக்கத்தினால் நிறைந்திருக்கிறபடினால் அங்கே அவர்களால் வாயை திறக்கக்கூட முடியவில்லை. அங்கே அப்படியே புலம்புகிறார்கள், அந்த உதடு மட்டும் அப்படியே முணுமுணுக்கிறது. அப்பொழுது அந்த ஏலி பார்த்துவிட்டு அவர் வந்து கேட்கிறார், நீ எவ்வளவு நேரம் வெறித்திருப்பாய் என்று சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்கும் பொழுது அந்த அண்ணால் சொல்கிறாள், நான் ஒரு மனக்லேசமுள்ள ஒரு ஸ்திரீயாக இருக்கிறேன் என்று சொல்லி. ஏனென்றால் அவருடைய இருதயம் அப்படிப்பட்ட ஒரு துக்கங்களினால் நிறைந்திருந்தது. அப்பொழுது அவர் அந்த இடத்திலே அவள் அப்படி சொல்லிவிட்டு அந்த இடத்துல தேவ சமூகத்திலே தன்னுடைய இருதயத்தை அவள் ஊற்றிவிட்டு அங்கே நாம் பார்க்கிறோம், ஊற்றிவிடுகிறாள். பிறகு அந்த பகுதியில் எழுதியிருக்கிறது, அவள் அதற்கு பிறகு துக்கமுகமாக இருந்ததில்லை என்று சொல்லி. பாருங்கள், இன்றைக்கு
நாம் புதிய ஏற்பாட்டின் விசுவாசிகளாக இருக்கிறோம். கிறிஸ்து இன்றைக்கு நமக்குள்ளாக வாழ்கிறார். நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக ஒன்றிணைந்து விட்டோம். அப்படி என்று சொன்னால் நாம் எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக, நாம் எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்க வேண்டும். நாம் சந்தோஷமாக இருப்பதே நம்முடைய பலன். நாம் சந்தோஷமாக இருப்பதற்கு நாம் தீர்மானிக்க வேண்டும். தீர்மானிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்முடைய சுய பலத்தினால் அந்த தீர்மானத்தை நாம் எடுத்து நம்முடைய சுய முயற்சினால் நாம் முயற்சி செய்தோம் என்றால் நிச்சயமாக நம்மால் சந்தோஷமாக இருக்க முடியாது. பரிசுத்த ஆவினால் உண்டாகும் அந்த சந்தோஷம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்திருக்கிறார். அவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் சத்தியத்துக்குள்ளேயே அவர் நம்மை நடத்துகிறார். அவர் தேச்சரவாளனாயிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை நமக்கு நினைப்பூட்டுகிறார். சத்தியத்தை நினைப்பூட்டுகிறார். நாம் யார் என்று நமக்கு நினைப்பூட்டுகிறார். நமக்கு கிடைத்திருக்கிற மகத்துவங்களை அவர் நமக்கு நினைப்பூட்டுகிறார். எனவே நாம் கவலைப்படாமல் ஒவ்வொரு நாளும் நம்முடைய கவலைகளை எல்லாம் நாம் அவர் மேல் வைத்துவிட்டு, அவர் நம்மை விசாரிக்கிறவரானபடியால் அவர் மேல் வைத்துவிட்டு நாம் அவருடைய சமாதானத்தினால் நாம் நிரம்பி இருக்க வேண்டும். சத்ரு வந்து அப்படியே நமக்கு உனக்கு கவலை இல்லையா, உனக்கு அக்கறை இல்லையா, உனக்கு பொறுப்பு இல்லையா என்று சொல்லி சொல்லுவான். ஆனால் நாம் சொல்ல வேண்டும், என்னை பற்றி கவலை கொள்கிறவர் அவர், என்னை விசாரிக்கிறவர் அவர், நான் ஏன் கலங்க வேண்டும் என்று சொல்லி நாம் எதிர்த்து நிற்கும் பொழுது, நம் விசுவாசத்திலே உறுதியாய் நிற்கும் பொழுது சாத்தான் நம்மை விட்டு ஓடி போவான். நமக்குள்ளாக இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, தேவன் கொடுக்கிற சமாதானம். இந்த உலகத்திலே சந்தோஷமாக இருப்பதற்கு என்னென்னமோ ஞானமான யுக்திகளை எல்லாம் தேடுகிறார்கள். ஆனால் அதெல்லாம் பகையும் வைராக்கியம் கசப்பும் கலகமும் தான் அதிலே காணப்படும். ஆனால் நமக்குள்ளாக தேவ ஆவியானவர் மூலமாய் ஊற்றப்பட்டிருக்கிற அந்த ஞானம், அது பரத்திலிருந்து வருகிற ஞானம், அந்த ஞானம் சுத்தமுள்ளதாக இருக்கிறது. பின்பு அது சமாதானமுள்ளதாக இருக்கிறது. நாம் யாக்கோபு 3:17 நாம் அந்த வசனத்தை வாசிக்கலாம். சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. இதுதான் பரத்திலிருந்து வருகிற ஞானம். இந்த ஞானம் நம்முடைய இருதயத்தை நிரப்புகிறது, நம்முடைய சிந்தைகளை நிரப்புகிறது. கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுது என்று சொல்லி பவுல் சொல்கிறாரே, அந்த சிந்தை நமக்குள்ளாக இருக்கும் பொழுது நாம் ஒருவர் மேல் ஒருவர் அன்புள்ளவர்களாய், ஒருவரை ஒருவர் கனம் பண்ணுகிறவர்களாய், நாம் மாயமற்ற அன்பு கூறுகிறவர்களாய், சகோதர சிநேகம் உள்ளவர்களாய் நாம் நடந்து கொள்வோம். நான் தீமைக்கு தீமை செய்வேன் என்று சொல்லி நாம் நிற்க மாட்டோம். தீமையை நாம் நன்மையினால் வெல்லுகிறவர்களாய் நாம் நிற்போம். இப்படிலாம் செய்யும் பொழுது பாருங்கள், நம்முடைய இருதயம் எவ்வளவு ஒரு சமாதானமாய், எவ்வளவு ஒரு சந்தோஷத்தினால் நாம் காணப்படுகிறது. உண்மையுள்ளவைகள் எவைகளோ, புகழ் எதுவோ, புண்ணியம் எதுவோ, அதையே நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருங்கள் என்று சொல்லி நம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். பரிசுத்த வேதாகமம், பரிசுத்த ஆவியானவர் இந்த சத்தியத்தை தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆனால் உலகம் எப்படி நீ சந்தோஷமாயிருக்க வேண்டும் என்றால் இன்னொருவனை துக்கப்படுத்த வேண்டும், நீ சந்தோஷமாயிருக்க வேண்டும் என்று சொன்னால் மற்றவர்கள் அழ வேண்டும் என்று சொல்லி சொல்லிக் கொடுக்கிறது. ஆனால் நம்முடைய சத்தியம் அப்படியல்ல. நாம் சந்தோஷமாயிருக்க வேண்டும் என்றால் அவருடைய ஞானம் நமக்குள்ளே ஊற்றப்படும் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய சந்தோஷம், அது நீதியும் சமாதானமும் நிறைந்ததாய் காணப்படுகிறது. நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. இதுதான் நமக்கு கிடைத்திருக்கிற சந்தோஷம். இந்த சந்தோஷத்திலே நாம் நிலைத்திருக்கும் பொழுது பாருங்கள், நாம் ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருப்போம். எந்த வியாதிகளும் பலகீனங்களும் என்ன உலகத்தில் என்னென்ன வைரஸ்கள் என்னென்ன வந்தாலும் நம்மை அணுகாது. நாம் கிறிஸ்துவுக்குள் மகிழ்ந்திருக்கும் பொழுது, நாம் கிறிஸ்துவுக்குள் பலனடையும் பொழுது நம் பலவான்களாக இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம், நாம் இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வழிநடத்தி வரும்பொழுது அவர் அவர்களை பராமரித்தார். 40 காலமும் அவர்களுக்கு உணவை தந்து, அவர்களுக்கு நல்ல உடையை தந்து, அவர்களை போஷித்தார், பராமரித்து வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை, அவர்கள் பாதரட்சைகள் பீந்து போகவில்லை, அவர்கள் உடைகள் பழமையாய் வஸ்திரங்கள் பழமையாகவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்முடைய தேவன் அவர் ஒரு நாளும் நமக்கு குறைவுபட வைக்கிற தேவன் அல்ல. எனவே நாம் அவரையே நாம் சார்ந்து கொண்டு நமக்கு அவர் கொடுத்த அற்புதங்களையும் நன்மைகளையும் நாம் எண்ணி பார்க்கும் பொழுது நாம் மகிழ்ச்சியாக இருப்போம். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோ தேவன் அவர்களுக்கு செய்த அற்புதங்களை மகத்துவங்களை மறந்து முறுமுறுக்கும் பொழுது பாருங்கள், எத்தனை துக்கங்களுக்கு அவர்கள் ஆளானார்கள், எத்தனை ஆசீர்வாதங்களுக்கு, ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியாமல் எத்தனையோ பேர் அதை இழந்து போனார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் அப்படிப்பட்டவர்களாக இருக்காதபடி, முறுமுறுக்கிறவர்களாக இராதபடி, நம் ஒவ்வொரு நிமிடமும் நம் நன்றியோடு ஸ்தோத்திரம் செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். தாவீது சொன்னது போல, நான் எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன் என்று சொல்லி நாமும் ஒவ்வொரு நிமிஷமும் தேவனையே ஸ்தோத்தரிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அவரோடு கூட அந்த உள்ள உறவிலே நாம் இருக்கும் பொழுது அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கிடையே நமக்குள்ளே அந்த உறவிலே ஒரு சந்தோஷம் நமக்கு வருகிறது. ஒருவருக்கொருவர் நாம் உண்மையுள்ளவர்களாய், நாம் அவயவங்களாய் இருக்கிறபடினால் நம் உண்மையோடு நாம் நடந்து கொள்ளும் பொழுது அங்கே ஆவி
குரியவர்களாய் நாம் நடந்து கொள்ளும் பொழுது அங்கே நமக்கு சந்தோஷம் உண்டாகிறது. நமக்கு திருப்தியான ஒரு மன ரம்யத்தை தேவ ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறார். அந்த தேவ ஆவியானவர் கொடுக்கிற அந்த திருப்தி வரும்பொழுது நமக்கு அங்கே ஒரு சந்தோஷம் உண்டாகிறது. அங்கே ஒரு கொந்தளிப்பு இல்லை, அங்கே ஒரு அமைதல் உண்டாயிருக்கிறது. நன்றி சொல்ல வேண்டும். நம் ஒவ்வொரு முறையும் நமக்கு தேவன் செய்த அற்புதங்களை எண்ணி நம்மிடத்திலே தேவன் என்னென்ன அற்புதங்களை கொடுத்திருக்கிறார், என்னென்ன காரியங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார் அதை எண்ணி நாம் நன்றி சொல்ல வேண்டும். நம்மிடத்திலே இல்லாதவைகளை நினைத்து நாம் முறுமுறுத்து கொண்டிருக்காதபடி நம்மிடத்தில் இருக்கிறவைகளை வைத்து நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தும் பொழுது நாம் இன்னும் மிகுதியான ஆசீர்வாதங்களினால் நாம் நிரப்பப்படுகிறோம். அந்த நன்றி சொல்லும் பொழுது நம்மை நோக்கி அந்த தேவனுடைய ஆசீர்வாதங்கள் ஈர்க்கப்படுகிறது. அந்த நன்றி சொல்லும் பொழுது நாம் தேவ சந்தோஷத்தினால் நிரப்பும் பொழுது அந்த ஆசீர்வாதங்கள் நம்மை நோக்கி ஈர்க்கப்படுகிறது, தடைகள் உடைகிறது. இம்மட்டும் உதவின எபினேசர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நம் அவரையே நன்றி சொல்லி நாம் அவரை ஸ்தோத்தரிப்போம். நம்முடைய இருதயத்தை எப்பொழுதும் அவருடைய சமூகத்திலே ஊற்றி விடுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நாம் கவலை கொள்வதனால் நாம் நம்மை நாமே சார்ந்து கொள்கிறோம். எனவே நாம் அப்படிப்பட்டவர்களாயிராதபடி நம் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அதே போல நம் சந்தோஷமாய் இருப்பதற்கு நாம் நமக்காக எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் பொழுது பாருங்கள், அங்கே நமக்கு ஒரு குறைவு உண்டாகிறது, துக்கம் உண்டாகிறது. நாம் எப்பொழுதுமே எதை செய்தாலும் அதை தேவனுக்கென்று நாம் செய்யும் பொழுது நாம் அங்கே சந்தோஷமாய் நாம் நிரம்பி காணப்படுகிறோம். இந்த இடத்திலே பவுல் பாருங்கள், அவர் தேவனால் அவர் தெரிந்து கொள்ளப்பட்டார், தேவனால் அழைக்கப்பட்டார். எனவே அவருக்காக அவர் செய்கிறார். எல்லா ஊழியத்தின் வந்த ஒவ்வொரு உபத்திரவங்கள், பாடுகள், பிரச்சனைகள், குறைவுகளின் மத்தியிலும் அவர் சொல்லுகிறார், நான் சந்தோஷமாயிருக்கிறேன், நான் சந்தோஷமாயிருக்கிறேன் என்று சொல்லி அந்த இடத்திலே அவர் மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிறார். அவருடைய பலவீனத்தின் வேளையிலும் கூட தேவ கிருபை அவருக்கு போதுமானதாக இருந்தது. நாம் புசித்தாலும் குடித்தாலும் ஊழியம் செய்தாலும் நம் கர்த்தருக்கென்றே நாம் செய்யும் பொழுது நம் மனமகிழ்ச்சியாய் நாம் இருக்க முடியும். ஆனால் நமக்கென்று நாம் செய்யும் பொழுது பாருங்கள், அங்கே யாராவது ஒருவேளை நம்மை புகழவில்லை, நம்ம ஏதாவது சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னால் நமக்கு உடனே அங்கே துக்கம்தான் வருகிறது. எனவே நாம் எப்பொழுதுமே தேவனுக்கென்று நம்மை அனுப்பினவர் அவர், நம்மை தெரிந்து கொண்டவர் அவர். எனவே நாம் நம்முடைய சுயமகிமைக்காக அல்ல, அவர் நம்மை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மையுள்ளவனாயிருக்கிறான், அவனிடத்தில் அநீதி இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் யோவான் 7:18. அதே போல் நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுக்காக நம் காரியங்களை செய்யும் பொழுது பாருங்கள், அதிலே நமக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாகிறது, சந்தோஷம் உண்டாகிறது. அதே போல் ஆவியானவரால் நாம் நிறைந்து காணப்பட வேண்டும். நாம் ஆவிக்குரியவர்களாய் நாம் இருக்கிறோம். நம் மாம்சத்தின்படி பிழைத்து கொண்டு நம் மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்ல, நாம் இப்பொழுது ஆவிக்குரியவர்களாக இருக்கிறோம். அந்த ஆவியானவரால் நமக்கு உண்டாகும் சந்தோஷம் அது கனிகள் நிறைந்து காணப்படுகிறது. அது நமக்கு அன்பு, சந்தோஷம், நீடிய பொறுமை, இந்த கனிகள் எல்லாம் நமக்குள்ளிருந்து வெளிப்பட ஆரம்பிக்கிறது, சாந்த குணம் தெரிய ஆரம்பிக்கிறது. நம்ம ஆவியில் நிறைந்து இருக்கும் பொழுது பாருங்கள், அங்கே நமக்கு ஒரு அமைதல் உண்டாயிருக்கிறது, சாந்தம். அதுதான் தேவ சமாதானம். நம்முடைய இருதயத்தை அது ஆளுகை செய்கிறது. பிரச்சனை அப்படியே ஒரு அதிகமாக கொந்தளித்து ஜனங்களெல்லாம் அங்கே சீஷர்களெல்லாம் அங்கே ஐயோ போதகரே நாங்கள் மடிந்து போகிறோமே என்று சொல்லி அங்கே கதறுகிறார்கள். ஆனால் இயேசுவோ அங்கே அமைதலாயிருக்கிறார். அவருடைய சந்தோஷம் அது பிதாவின் மேல் அவர் வைத்திருந்த அந்த நம்பிக்கை, அவருடைய இருதயம் சமாதானத்தினால் நிறைந்து காணப்பட்டபடினால் அவர் அந்த இடத்துல இந்த பிரச்சனைகளின் மேல் ஜெயம் கொள்கிறார். அங்கே அற்புதம் நடக்கிறது. அதே போல் இந்த நாளிலே நாம் அந்த தேவ சமாதானத்தின் ஊற்று, இயேசு கிறிஸ்து தான் அந்த சமாதானத்தின் ஊற்றாக இருக்கிறார். அவர் நமக்குள்ளாக இருக்கிறார். அந்த இரட்சிப்பின் ஊற்று இன்றைக்கு நமக்குள்ளாக இருக்கிறது. அந்த ஊற்றுகளிலிருந்து வெளிப்பட சந்தோஷத்தின் ஊற்று அது பொங்கி வரட்டும். நம்முடைய சிந்தைகளை அது நிரப்பட்டும். நம்முடைய சிந்தைகளுக்குள்ள இருக்கிற எல்லா கசப்புகள், வைராக்கியங்கள், விரோதங்கள், தீமைகள் எல்லாவற்றையும் அது சுத்திகரிப்பதற்கு அந்த நதியை நாம் பாய விடும் பொழுது பாருங்கள், தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தை ஆளுக செய்யும். நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கும் பொழுது அற்புத வாசல்கள் நமக்காக திறக்கிறது. ஆனால் நாம் துக்கமுகமாக இருக்கும் பொழுது பாருங்கள், நமக்கு முன்பதாக இருக்கிற அந்த அற்புத வாசல்களை நாம் பார்க்க முடியாதபடி நம்முடைய கண்கள் துக்கத்தினால் நிறைந்து காணப்படுகிறது, கண்ணீரால் நிறைந்து காணப்படுகிறது. ஆனால் அந்த கண்ணீரை அப்படியே துடைத்து விட்டு நாம் பார்க்கும் பொழுது பாருங்கள், எதிரே நிற்பது யார், அங்கே என்ன நடக்கிறது என்று சொல்லி நமக்கு தெரியும். எனவே இன்றைக்கு நாம் எழுந்து நாம் சந்தோஷமாக இருப்பதற்காக நாம் தீர்மானியுங்கள். நமக்கு முன்பதாக தேவன் வைத்திருக்கிற அந்த சாட்சிகளை பின்பற்றுகிறவர்களாக நாம் இருப்போம். எப்படி பவுல் சொல்கிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லி 2 Corinthians 11 சொன்னது போல, இந்த இடத்திலும் அவர் சொல்கிறார், நீங்கள் என்னிடத்திலே கற்றும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகளையே செய்யுங்கள் என்று சொல்லி நாமும் அப்படியே நமக்கு முன்பதாக தேவன் வைத்திருக்கிற அந்த ஊழியக்காரர்கள், அவர்கள் என்ன தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டு தேவனுக்காக அவர்கள் எப்படி காரியங்களை செய்கிறார்கள் என்று சொல்லி அந்த சத்தியத்தின்படி நடக்கிறவர்களை நாமும் பார்த்து நாமும்
தேவனுக்காக தேவ மகிமை நாடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது நமக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகிறது. உலகத்தையோ உலகத்தின் காரியங்களையோ பின்பற்றும் பொழுது உலகத்தின் ஐடியாக்கள் நமக்கு துக்கத்தை கொண்டு வருகிறது. சந்தோஷம் போல் அந்த ஒரு நிமிடம் தெரியும், ஆனால் அவ்வளவுதான் அந்த சந்தோஷம். ஆனால் இதுவோ நிலையான சந்தோஷம், பேரின்பம் இதில் இருக்கிறது. இது பேரின்ப ஊற்று. அதே போல் பாருங்கள், நாம் கொடுக்கும் பொழுது நமக்கு ஒரு சந்தோஷம். நாம் கொடுக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். எப்படி நாம் வாங்குகிறவர்களாகவே நாம் இருந்து கொண்டிருந்தால் அதிலே ஒரு துக்கம்தான். ஆனால் கொடுத்து பாருங்கள், நமக்கு எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி, அது ஒரு பேரின்ப ஊற்று நமக்குள்ளிருந்து பொங்கி வர ஆரம்பிக்கிறது. நாம் கொடுக்க வேண்டும். பிலிப்பியருக்கு பவுல் எழுதும் பொழுது சொல்கிறார், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று சொல்லி அவர்கள் அந்த வெளிப்பாட்டை பெற்றிருந்தார்கள். எனவே நாமும் திருவசனத்தை நாம் கேட்கிறோம், கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு நாமும் பங்காளிகளாய் மாற வேண்டும். நாமும் கொடுக்க வேண்டும். நாம் கொடுக்கும் பொழுது அதிலுள்ள அந்த பரிபூர்ண ஐஸ்வர்யத்தை நமக்கு இன்னும் தேவன் பெருகச் செய்வார். எனவே நாம் ஒவ்வொரு நாளும் அந்த கொடுக்கிறதுல இருக்கிற சந்தோஷத்தையும் நம்முடைய வாழ்விலே அனுபவிக்க வேண்டும். யோவான் 15 சொன்னது போல, நாம் அவரோடு கூட நிலைத்திருந்து அவருடைய அன்பிலே அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருந்து ஆவியிலே நிலைத்திருந்து நாம் கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆத்மாவை பார்த்து நாம் சொல்ல வேண்டும், இறையாதே அமைதலாயிரு, நான் நம்புகிறது அவராலே வரும், கர்த்தர் எனக்கு பலனாயிருக்கிறார், நான் அவருக்குள் மகிழ்ந்திருப்பேன் என்று சொல்லி நம் தீர்மானங்களை எடுத்து பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினால் நாம் இதை செய்ய தேவன் நமக்கு பலன் தருவார். ஏனென்றால் நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறது. எனவே நாம் இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். நம் மதியற்றவர்களாக இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொண்டு நம் துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணுங்கள் என்று சொல்லி நாம் எபேசியரில் நம் வசனத்தை வாசிக்கிறோம். எனவே ஒவ்வொரு நாளும் நாம் ஆவியிலே நிறைந்து அந்த எப்படி துக்கத்திலே ஒரு வெறிகொண்டு அப்படி அந்த அண்ணால் அப்படியே புலம்புகிறாளோ அதே போல் ஒவ்வொரு நாளும் நம்முடைய உதடுகள் நகைப்பினாலும் ஆனந்தத்தினாலும் தேவன் நிரப்புவார். களிப்புள்ள உதடுகளை தேவன் நமக்கு தருகிறார். அவர் அப்படியே ஒரு ஆனந்த தைலத்தினால் இன்றைக்கு நம்மை அபிஷேகிக்கிறார். இன்றைக்கு அந்த ஆனந்த தைலத்தை அவர் ஊற்றும் பொழுது நம்முடைய இருதயத்திற்குள் இருக்கிற எல்லா காயங்கள் மாறுகிறது, சரீரத்தில் இருக்கிற பலகீனங்கள் மாறுகிறது. அப்படியே நமக்கு முன்பதாக இருக்கிற நம்முடைய கண்களில் இருக்கிற அந்த கண்ணீர்களினால் நம்முடைய கண்கள் அப்படியே ஒரு தெளிவற்ற நிலைமையிலே அற்புத வாசல்களை பார்க்க முடியாதபடி இருக்கிற அந்த நிலைமைகள் எல்லாம் இன்றைக்கு மாறுகிறது. அந்த ஆனந்த தைலத்தின் வாசனை இன்றைக்கு நம்மை நிரப்புவதாக. இயேசுவேயுமே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்முடைய பரிசுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய பரிபூரணத்தினாலும் ஆனந்தத்தினாலும் எங்களை நிரப்புவீராக. ஆண்டவரே, உம்முடைய வல்லமையான இந்த வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். எங்களை பலப்படுத்தும், கிறிஸ்துவுக்குள் எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. கிறிஸ்துவுக்குள் நாங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு எங்களை உற்சாகப்படுத்தும் ஆவியானவரே. இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன்.